ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் இன்றைக்கி எங்களை விட்டு என்ன லஞ்ச் மெனுவென்ட்டு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி காளான் சாதம், இறால் தொக்கு, அவிச்ச முட்டை, அதோட வெள்ளரிக்காய், தக்காளி பழம் போட்ட ஒரு சம்பல், கூடவே தை. இது வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு. எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிடையில் ரெடி பண்ணி எல்லாமே செய்திருக்கிறதுக்கு காணுமே இருந்தது. உங்களோட வீட்டாரும் விசிட்டர்ஸ் வந்தால் கூட இந்த லஞ்ச் மெனுவை வந்து நீங்கள் குயிக்காக ரெடி பண்ணி அவைகளுக்கு சர்வ் பண்ணலாம். வாங்க என்னென்ன செய்வதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா தெரியும், நான் எங்களோட காளான் சாதத்துக்கு தேவையான பாஸ்மதி அரிசியை வந்து கழுவிட்டு நல்ல வடிவாக கழுவி போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட அப்புறம் காமத்தியாலமாக ஊறுது. இது இருக்கட்டும். இதே மாதிரி நான் இப்போ காளானையும் வந்து சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறோம். இதை இப்போ நாங்கள் மெரினேட் பண்ணி எடுக்கணும். மெரினேட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நாங்கள் காளான் சாதம் செய்யணும். நான் வந்து ஒரு சிம்பிளான காளான் சாதம் தான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சமாக மஞ்சள் தூள், நான் வந்து ஒரு அரை மேசக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் வந்து இதுக்குள்ளே சேர்க்குறேன். அதே மாதிரி நாங்கள் வந்து இதுக்குள்ளே மிளகாத்தூளும் சேர்க்கணும். நான் வந்து கறிமிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். கறிக்கு பாவிக்கிற கறிமிளகாத்தூள். நீங்கள் தனி மிளகாத்தூள் பாவிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் வந்து சேர்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் சரி, உங்களோட உறைப்புக்கு தேவையான அளவு தூள் வந்து சேருங்கோ. நான் வந்து ஒரு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இதுக்கு சைடிஷும் வந்து இறால் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கும் வந்து உறைப்பண்டபடியாக நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேருங்கோ. அடுத்தது வந்து உப்பு. உப்பு வந்து இப்போ நாங்கள் சேர்ப்போம். பிறகு நாங்கள் அரிசி சேர்க்கல திரும்பவும் பார்த்துட்டு தேவையான்னு சொல்லி சொன்னால் சேர்க்கலாம். அதோட இதுக்குள்ளே நீ நாங்கள் தயிரும் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து இதுக்குள்ளே ஜோக்கட் தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து தயிர் சேர்க்கலாம், இல்லாட்டி ஜோக்கட் சேர்க்கலாம். என்னோட தயிர் இல்லை அப்படியா, நான் வந்து ஜோக்கட் சேர்க்குறேன். ஒரு ஜோக்கட் ஃபுல்லாக சேர்த்துருக்குறோம். இதை இப்போ நாங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த மசாலா படுற மாதிரி கலந்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் சரி, நான் கலந்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், நான் நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன் மசாலா எல்லாத்தையும். இது வந்து இதுக்கும் ஒரு காமணத்தியால் மூடணும். அப்போ ரெண்டும் சேர்த்து அரை மணத்தியால் மூட சரியாக இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், நான் வந்து எங்களோட இறால் தொக்குக்கு தேவையான இறாலையும் வந்து மெரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், கொஞ்சமாக தயிர் உலவம் போட்டு தான் மெரினேட் பண்ணியிருக்கிறேன். வாங்க நாங்கள் நீ செய்முறைக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கு இந்த சட்டியில் தான் எங்களோட காளான் சாதம் வந்து செய்ய போகிறேன். நான் வந்து இப்போ சட்டி சூடாகிட்டு இதுக்குள்ளே வந்து நெய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து நெய் விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நெய் சேர்க்கலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும். நான் ஒரு 2-2.5 கரண்டி அளவு நெய் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு நெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் தேவையான மெட்ட பொருட்களை வந்து சேர்க்கணும். இதுக்குள்ள கொஞ்சமா பெருஞ்சீரகம், நீங்க வந்து விருப்பம் இல்லைன்னு சேர்க்காவிடலாம். நான் வந்து கொஞ்சமா சேர்க்கிறேன். என்னன்னு சொன்னா பெருஞ்சீரகத்துல வாசம் வந்து நல்லா இருக்குன்றதுக்காண்டி. அதோட ஒரு துண்டு பட்டை, 2-3 கராம்பு உலவம் வந்து சேர்த்திருக்கிறேன். சொல்ல மறந்துட்டு இதுக்குள்ள 3 ஏலக்காயும் வந்து நான் சேர்க்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் பொரிய விடுறேன். அடுப்பு வந்து லோ ஹீட்ல வச்சிருக்கோம், இல்லாட்டி எல்லாம் எரிஞ்சு போடும். இப்ப ஒரு 2 பச்சை மிளகாய சின்ன சின்ன வச்சு சேர்த்திருக்கிறேன். அதோட கொஞ்சமா வெங்காயம், சேர்த்து எல்லாத்தையும் வந்து இப்படி நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நாங்கள் இதுக்குள்ள சேர்ப்போம். உப்பு சேர்த்து அதையும் கலந்து விடுவோம். இதுக்குள்ள வந்து நீங்கள் பிரியாணி இலையும் கருவேப்பிலையும் வந்து விருப்பமாக சேர்க்கலாம். என்னட்ட வந்து 2 இலையும் இல்லை என்றபடியாக நான் சேர்க்கல. நல்ல வடிவாக வெங்காயம் பொரிஞ்சு அவியட்டும். அதுக்கு பிறகு என்ன செய்வதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்ன தெரியும் வெங்காயம் மிளகாத்துக்கு வதங்கிட்டது நல்ல கலர் மாதிரி வதங்கிட்டது இந்த டைம் வந்து இப்படித்தான் வதங்கணும் வதங்கினா தான் டேஸ்டாக இருக்கும் கலான் சாதத்துக்கு இப்போ இந்த டைம் நாங்கள் வந்து இதுக்குள்ள ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருந்தீங்கன்னா நான் அதை வந்து சேர்க்குறேன் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சவிங்கிறதுக்காண்டி இப்படி கலந்து விடுவோம் தக்காளி மசிஞ்சவிஞ்ச பிறகுதான் நாங்கள் வந்து பிறகு காளான் சேர்த்து அதுக்கு பிறகு சாதம் சோறு அரிசி சேர்க்கணும் இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தக்காளி அவிகிறதுக்காண்டி ஒரு நிமிஷம் மூடி விடுவோம் இதை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தால் தக்காளி வந்து நல்ல வடிவாக அவிஞ்சிடும் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறோம் சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் தக்காளி பழம் அவிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் தெரியும் தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு அவிஞ்சிருக்கு நாங்கள் அதில் வடிவாக வந்து நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நான் இதுக்குள்ள வந்து மிளகாத்தூள் ஒன்றுமே இப்போ சேர்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டுன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து காளானுக்குள்ள மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கிற வழியாக நாங்கள் அதை அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம் இதை சேர்த்து மசாலா நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சிருக்கிற காளானை வந்து சேர்த்துட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா நல்லா கலந்து விட்டு மூடி அவிய விடணும் தண்ணி விட தேவையில்லை இதுக்குள்ள ஏன்னு சொல்லி சொன்னால் காளானை வந்து நல்லா தண்ணி விட்டு தான் அவியும் காளான் வந்து தண்ணி மிறக்கிறீங்க வழியாக தண்ணி விட்டு அவியும் அதனால் நாங்கள் வந்து காளான் சேர்க்க தேவையில்லை இதை வந்து நாங்கள் இப்போ மூடி காளான் அவிய விடுவோம் ஒரு அரைப்பதம் காளான் அவிஞ்சா காணுமேன்னு சொன்னால் நாங்கள் திரும்ப அரிசி சேர்த்து அவிக்கக்குள்ள திரும்ப மிச்ச அரைப்பதம் அவிஞ்சு காளான் சாதம் வந்து நல்ல டேஸ்டாக வந்துடும் இப்போ வந்து நாங்கள் இதை மூடி அவிய விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக அவியுது எங்களோட காளான் வந்து 5 நிமிஷமாக அவிஞ்சு கொண்டிருக்குது இப்போ நான் அதை திறந்து கலந்து விட போகிறேன் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா தெரியும் நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணியில் சாணையை அவிஞ்சு சுருண்டு வந்துட்டுது இந்த டைம் வந்து நாங்கள் இதுக்குள்ள தண்ணி சேர்க்கணும் நாங்கள் எந்தளவு அரிசி எடுத்தோமோ அதுக்கேற்ற அளவில் தண்ணி சேர்க்கணும் நான் வந்து 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்தேன் நான் அதால் 1.5 கப் தண்ணி வந்து இதுக்கு சேர்த்தோம்னு சொல்லி சொன்னால் அளவாக இருக்கும் நான் வந்து சுடு தண்ணி தான் சேர்க்குறேன் பச்சை தண்ணி சேர்க்கல நான் வந்து காளான் மேரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த டிஷ்ஷுக்குள்ளேயே தண்ணியை சேர்த்து சேர்க்குறேன் 1.5 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா அளவாக இருக்கும் நாங்கள் இதை கலந்து விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இப்போ உப்பு காணுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் அரிசி சேர்த்த பிறகு உப்பு வந்து சேர்க்கலாம் அதுக்காண்டி தான் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் என்ன சொன்னால் அரிசி போட அப்புறம் வந்து உப்பு காணாத மாதிரி வந்துடும் அதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் சேர்த்து விட்டுட்டு நாங்கள் கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரத்தான் இதுக்குள்ள வந்து நாங்கள் வந்து அரிசி வந்து சேர்க்கணும் கலந்துட்டு விடுவோம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அரிசியை சேர்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் எங்களோட தண்ணியும் சேர்ந்து கொதிக்குது எங்களோட கலவை நாங்கள் இந்த டைம் வந்து இதுக்குள்ள நாங்கள் ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து இதுக்குள்ள சேர்ப்போம் சேர்த்து விட்டுட்டு அரிசி உடையாத மாதிரி மெதுவாக கலந்து விடுவோம் என்னன்னு சொல்லி சொன்னால் விலகி இருக்கிற அரிசி என்ற வழியாக உடைய பார்க்கும் அதுக்காண்டி கவனமாக கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு இதுக்குள்ளே நாங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்ப்போம் சேர்த்தோம்னு சொல்லி சொன்னால் உதிரி உதிரியாக வரும் அரிசி நல்ல டேஸ்டாக இருக்கும் அதோட வாசமாகவும் இருக்கும் அதால் கொஞ்சமாக கணக்கு இல்லை கொஞ்சமாக நெய் சேர்த்து நாங்கள் இப்படியே திறந்து தான் அவிய விட போகிறோம் ஏன்னு சொல்லி சொன்னால் தண்ணி வத்தின பிறகு நாங்கள் மூடிய போட்டு தம் விட்ட மாட்டா நல்ல சூப்பரா டேஸ்டான எங்களோட காளான் சாதம் வந்து ரெடி ஆயிரும் இது வந்து இப்படியே கொஞ்சமா தண்ணி வத்தி அவிஞ்சு வரட்டும் அதுக்கு பிறகு என்ன செய்யறது சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி நாங்கள் விட்ட தண்ணி எல்லாம் வத்தி வந்து வத்தி என்ன தண்ணி வந்து ஓரளவுக்கு இருக்குது ஆனா
நல்லா வத்தி இருக்குது ஆனால் தண்ணி தன்மை இருக்குது அப்படியான ஒரு பாதத்தில் வந்த பிறகு நாங்கள் இப்போ இதை தம் போட போகிறோம். தம் போட்டால் தான் அரிசி வந்து உவிஞ்சு நல்ல தனித்தனி உதிரியாங்கிற காளான் ரைஸ் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டுன்னா இதை இப்படி செய்து விட்டுட்டு கலந்து இப்படி சோறு அப்படி அமர்த்தி விட்டுட்டு இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் ஒன்று வச்சு அடுப்பை வந்து இப்படி மூடி அரிசெல்லாம் இப்படி தம் போட்டு விட போகிறோம். அந்த உள்ளுக்கு இருக்கிற ஆவிலேயே எங்களோட அரிசி வந்து உவிஞ்சு நல்ல சூப்பரான காளான் ரைஸ் வந்து வரும். இதப்போ நாங்கள் இப்படி மூடி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விடுவோம். 5 நிமிஷம் தேவையில்லை, ஒரு 1 நிமிஷத்துலேயே நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே மூடி அந்த ஹீட்டோடையே ஆவியில் உவிய விட்டோம்னு சொல்லி சொன்னால் சரி அது வந்து உவியட்டோம். நாங்கள் எங்களோட இதுக்குரிய ஷை டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணுவோம், அதாவது வந்து ரால் தொக்கை வந்து ரெடி பண்ணுவோம். அடுப்பில் சட்டி வச்சு சட்டி சூடான பிறகு அதுக்குள்ளனா எண்ணெயும் விட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ள வந்து கடுகு சீரகம் சேர்ப்போம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கொஞ்சமாக கடுகு, மூணும் வந்து சேர்த்தாச்சுது. சேர்த்து அதை பொரிய விட்டுருக்குறேன். பொரிஞ்ச பிறகு இப்போ இதுக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் அதோட வெங்காயம் வெங்காயம் வந்து சேர்ந்து சாப்பிடுவோம். சேர்த்து விட்டு கலந்து கலந்து பொரிய விட வேணும். சேர்த்து நல்ல வடிவாக இப்படி கலந்து வீட்டில் கொஞ்சம் உப்பும் சேர்க்கணும். நான் வந்து எடுத்திருக்கிற ரால் அளவு வந்து குறையின்ற வழியாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எடுத்திருக்கிற ரால் அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மற்ற பொருட்களை வந்து சேர்க்கணும். இதை நான் இதை கலந்து விட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்தா தான் நல்ல வடிவாக பொரிஞ்ச வைக்கும் வெங்காயம். கொஞ்சம் அவியட்டும், பொரிஞ்சு ஒரு கரமல் பதத்துக்கு வரணும், அதாவது வந்து ஒரு கொஞ்சம் ப்ரௌன் நிறத்துக்கு வெங்காயம் வந்த பிறகுதான் நாங்கள் இதுக்குள்ள மற்ற பொருட்களை வந்து சேர்க்கணும். அது வரைக்கும் இது வந்து பொரியட்டும். வெங்காயம் வந்து நல்ல வடிவா பொரிஞ்சு அவிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் இதுக்குள்ள வெட்டி வச்சிருந்த ரெண்டு ஓரளவு மீடியம் சைஸும் இல்லை சின்னனும் இல்லை என்ற மாதிரியான 2 தக்காளி பழம் வந்து இதுக்குள்ள சேர்த்து அதையும் வந்து கலந்து விடுறேன். தக்காளி பழம் ரால் தொக்கண்ட வழியாக தக்காளி பழம் கொஞ்சம் கூட சேர்க்கணும். இப்போ நான் தக்காளி பழம் வடிவாக மசிஞ்ச விதத்துக்காண்டி தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். கொஞ்சமாக உப்பு சேருங்க, என்ன நாங்கள் ராலுக்கு ஏற்கனவே மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு வந்து போட்டிருக்கிறோம். அப்போ அதால் கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்திங்க சொல்லிச்சுன்னா சரி. இது வந்து தக்காளி பழம் கொஞ்சம் மசிஞ்சு அவியட்டும், அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதுக்குள்ள வந்து ரால் வந்து சேர்க்க வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களை தக்காளி பழம் வந்து மசிஞ்சு அவிஞ்சிட்டுது. நான் இப்போ இதுக்குள்ள நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ராலை வந்து சேர்த்து விட போகிறேன். அதால் தான் நாங்கள் இதுக்குள்ள தூள் ஒன்றுமே சேர்க்கல. நாங்கள் ஏற்கனவே ராலுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு தூள் எல்லாம் சேர்த்தபடியாக தான் தூள் வந்து சேர்க்கல. இப்போ வந்து இதுக்குள்ள சேர்த்துட்டு இதையும் சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ தண்ணி ஒன்றுமே விடத்த வேலையேன்னு சொல்லி சொன்னால் ரால் வந்து தண்ணி விட்டு அவியும், மற்றது தொக்குன்னு சொல்லி சொல்கிறபடியாக கொஞ்சம் பிரட்டலாக தான் எடுக்கணும். அதால் நான் வந்து தண்ணி இதுக்குள்ளே சேர்க்கல, கலந்து இதை மூடி இப்போ அவிய விடுவோம். அவிஞ்ச பிறகு தான் நாங்கள் இதுக்குள்ளே என்ன செய்கிறது பிறகுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ மூடி அவிய விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வந்து நல்லா தண்ணி விட்டு ரால் வந்து அவிஞ்சி இருக்குது. கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் நல்லா இருக்கும் போல நடக்கும். அதால நான் இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறேன். கணக்கு இல்லை, கொஞ்சம் இருக்கும் சொட்டு தண்ணி சேர்த்து உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு இறக்கி விட்டோம்னு சொல்லி சொன்னா சரி. உங்களுக்கு இப்படி இருந்த பாதத்திலேயே வேணும்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த பாதத்திலேயே எடுக்கலாம். நான் வந்து கொஞ்சமா சுடு தண்ணி சேர்க்கிறேன். இதுக்குள்ள சேர்த்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் வந்து கலக்க சேர்க்கையில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து கலந்து விடுறேன். கலந்து விட்டுட்டு இதுக்குள்ள ஒருக்கா உப்பு டேஸ்ட் பார்ப்போம். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை இறக்கி எடுத்தோம்டா எங்களோட
இறால் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்ஷுக்கு இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உப்பு புளி கூறைப்பு எல்லாமே காணும். நான் வந்து இதைப்ப வேற ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் எங்கள்ட காளான் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்போம். நாங்கள் இப்போ ப்ரோன் தொக்கு செய்யும் வரைக்குமான டைம் வரைக்கும் இந்த காளான் சாதத்தை வந்து மூடி வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு தெரியும், நல்ல வடிவாக தம் பண்ணு பட்டு தனித்தனி உதிரி உதிரியாக எங்களோட காளான் சாதம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் இதையும் வந்து வேறு ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறன். நல்ல உதிரி உதிரியா தனித்தனியா வந்திருக்கு. பார்க்கவே அந்த மாதிரி வாசமும் வந்து நல்லா இருக்கு, டேஸ்டும் வந்து நல்லா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நான் இதையும் வந்து ஒரு டிஷ்ஷுக்கு மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் இந்த லஞ்ச் மெனு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும், நல்ல சூப்பரா உதிரி உதிரியா நல்ல வாசமான எங்களோட காளான் சாதம் வந்து ரெடி ஆகிட்டு. இது வந்து செய்கிறது மீசி, நல்ல சிம்பிளாக செய்திடலாம், ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து தக்காளி, வெள்ளரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஒரு சம்பல் வச்சிருக்கிறேன். இங்கால எங்களோட ரால் தொக்கு, அதோட அவிச்ச முட்டை. எங்களோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிட்டு நான் வந்து சர்வ் பண்ணிட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.